ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்வி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் அவகாடோ மில்க்ஷேக் எப்படி செஞ்சுங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மில்க்ஷேக் பார்த்தீங்கன்னா ஒரு அவகாடோ நான் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா பழுத்திருக்கு. கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபை வச்சு சென்டரில் சுற்றியும் கட் பண்ணுறேன். கட் பண்ணது பிறகு லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணாக்க ஒரு சைடு நம்மளுக்கு வந்துடும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அதோட சீடு இருக்கும், அதை மெதுவாக எடுத்துடலாம். பழம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கரெக்டாக 2 நாள் ஆச்சு. ஸோ கடையில் வாங்கும்போது காய் மாதிரி இருந்துச்சு, ஆனால் நான் இன்றைக்கி கட் பண்ணும்போது நல்லா பழுத்திருந்துச்சு. ஸோ சீடு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளஷும் கூடவே வந்துருச்சு, அந்தளவுக்கு பழுத்திருந்துச்சு. ஸோ இப்போ சீடை நான் எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பீசஸ்லேயும் ஃப்ளஷ்ஷை மட்டும் தனியாக எடுக்கணும், அதோட ஸ்கின்லேருந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லேசாக எடுத்தோன்னாவே வந்துடும் நல்லா பழுத்ததுனால. ஸோ ஒரு சைடு எடுத்துட்டேன், அடுத்த சைடும் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் அளவுக்கு நம்ம மில்க்ஷேக் பண்ணலாம். பயங்கர திக்காகவே இருக்கும். எல்லா ஃப்ளஷையும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாரில் வந்து 1/4 கப் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொடுக்கறதுக்காக 1/4 கப் போல் மில்க்மெய்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். மில்க்மெய்ட் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா காய்ச்சி வச்ச பால் வந்து 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஆட் பண்ணது பிறகு நம்ம ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாலோட சில்னஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் கூட விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போதே. இப்போ நம்மளோட மில்க்ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுற 2 கிளாஸில் மில்க்ஷேக் வந்து 2 கிளாஸ்லேயும் ஆட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மில்க்ஷேக் குடிக்கும் போது இடையில பாதாம் வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். சில்லுன்னு பார்த்தீங்கன்னா அவகாடோ மில்க்ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை பட்டர்ஃப்ரூட் கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட மில்க்ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 1 கிளாஸில் இருக்க மில்க்ஷேக்கை டேஸ்ட் பார்த்தேன், பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.